ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தனி ஒரு ஆளாக சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். விவசாயிகளுக்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு நாள் அண்ணன் 2 மணிக்கு அழைப்பெடுத்தார், தம்பி நமக்கு விவசாய சின்னம் கிடைத்து விட்டது தம்பி. அண்ணன் ஒரு மாதமாக நான் தூங்கவில்லை, எனக்கு வேறு என்னை சின்னம் கிடைத்திருந்தாலும் நான் மகிழ்ந்திருக்க மாட்டேன், எனக்கு விவசாய சின்னம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. எதிர்வரும் 2021 தேர்தலில் என் அன்பான நான் தமிழ் தம்பிகளே, அண்ணனுடைய ஏக்கம் ஆசை 2021 தேர்தலில் நாம் 10% மேலான வாக்குகளை பெற்று இந்த சின்னத்தை நமது சின்னமாக மாற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் சொல்றான், நம்ம இங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, இந்த சட்டத்தில் எந்த பிழையும் இல்லை, நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும், இந்த சட்டத்தை எதிர்க்காதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய நாட்டினுடைய ஐயா பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க, விவசாயிகள் விடுதலை பெற்று விட்டார்கள். எப்படியா விடுதலை பெற்றாங்க அப்படின்னு கேட்டா, உற்பத்தி பொருளை விவசாயியே 3-4 வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். இந்த பில் 3 இருக்கு பாருங்க, பில் ஆன் அக்ரி மார்க்கெட், பில் ஆன் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பில் ஆன் கமோடிட்டிஸ் அப்படின்னு 3 இந்த சட்டத்தில் பில் ஆன் அக்ரி ஃபார்மிங் இருக்கு பாருங்க. அதை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன், அந்த பில் ஆன் அக்ரி அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனது நிலத்தை நீ யாராவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு தான் நீ விவசாயம் பண்ண முடியும். அப்படி நீ ஒப்பந்தம் போட்டுட்டேன்னா உன் நிலத்துல என்ன விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்காரன் சொல்லுவான். அவன் சொல்லுவான், கொஞ்சோண்டு அரளி விதையை கொடுத்து இதை விவசாயம் பண்ணுவான், கொஞ்சம் குண்டுமணியை கொடுத்து இதை விவசாயம் பண்ணுவான். நீ ஏன்னு கேட்க முடியாது, ஏன் நீ தான் கான்ட்ராக்ட்ல அக்ரிமெண்ட் போட்டுட்டிய. அப்படி அதுக்கு போட்டதுக்கு அப்புறமா அவன் சொல்லுவான், இப்படித்தான் நீ தண்ணி பாய்ச்சணும், இப்படித்தான் நீ விவசாயம் பண்ணணும், இந்த முறையில் தான் நீ உனது நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் சட்டம் போடுவான். நீ எதிர்த்து பேச முடியாது, உன் நிலத்துக்கு கொஞ்சம் கூட ஒவ்வாத உன் நிலத்தை மலடாக்குகிற உரங்களை கொண்டாந்து கொடுப்பான். அதை தூக்கி அந்த நிலத்தை நீ போட்டேன்னா உன் நிலம் ஒரு போகம் விவசாயம் செஞ்ச உடனே மலடா போயிடும், அடுத்த தடவை நீ விவசாயமே செய்ய முடியாது. இதுதான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த சிரோமணி அகாதி அகாலிதளம் என்கிற அந்த கட்சியினுடைய அமைச்சர் என்ன செஞ்சார் தெரியுமா, உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த சட்ட நகலை கிழித்து மோடி மூஞ்சில வீசிட்டு வெளியில போயிட்டான். அன்பான நாம் தமிழர் தம்பிகளை, நம்ம கட்சி எம்பி ஒருத்தன் இருந்திருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பான். விவசாயிகளுக்கு எதிரா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி இருக்க, 60 ஆண்டு காலமா ஆண்டிருக்கானா, யாராவது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கானா, தன்னுடைய கொள்கையா சொல்லியிருக்கானா, விவசாயிகளை நான் அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எல்லாம் சிரிச்சான், கைகொட்டி சிரிச்சான். இன்னைக்கு டெல்லியே வந்து 2 ஆயிட்டு இருக்கு, ஜூலை மாதம் ஜூன் மாதமே இந்த சட்டம் வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரி பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் 100 கணக்கில் நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனா அது டெல்லியில இருக்கிறவன் அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம கூட டெல்லிக்கு எதிராக எத்தனையோ போராட்டத்தை இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், எவன் காதலியாவது கேக்குதா, கேட்காது. அதனாலதான் அவன் என்ன செஞ்சான், கட்டா உன் வீட்டில் எவ்வளவு சாப்பாட்டு பொருள் இருக்கு, உங்ககிட்ட கோதுமை இருந்தா கோதுமையை எடுத்துக்க, உங்ககிட்ட நெல் இருந்தா நெல் அரிசியை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பம் குடும்பம் குடும்பமாக ஒரு 6 மாசத்துக்கு டெல்லியில தங்குறது மாதிரி உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு போய் அங்க வந்து நிக்கிறேன்.
கேக்குறான். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல சொல்றாரு மோடி, என்ன சொல்றாரு? 3-4 வியாபாரம் பண்ணிரலாம்ங்கறாரு. ஐயா பெருமதிப்புக்குரிய மோடி அவர்களே, குஜராத் பொட்டேட்டோ கேஸ் அப்படினு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்ன? நம்ம லேஸ் சாப்பிடுறோமே லேஸ், அந்த லேஸ் கம்பெனிக்காரன் பெப்சி கம்பெனிக்காரன் தான் லேஸ் தயாரிக்கிறான். அவன் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்ட வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணான். என்ன செஞ்சான்? பொட்டேட்டோ உற்பத்தி பண்ணி கொடு, நீ எவ்வளவு உற்பத்தி பண்றியோ அதை அப்படியே நான் வாங்கிக்கிறேன்னா சரின்னு நம்பி குஜராத்தில் மோடி பேச்சை கேட்டு மோடி முதல்வராக இருந்த போது என்ன செஞ்சான்? விவசாயியெல்லாம் ஓடி போய் எல்லாரும் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டு பொட்டேட்டோ உற்பத்தி பண்ணான். பொட்டேட்டோலாம் விளைஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கார்பரேட் கம்பெனி போய் காரன் சொன்னான், நான் சொன்ன பொட்டேட்டோ இது கிடையாது, நான் வேற பொட்டேட்டோ விளைவிக்க சொன்னேன், நீ என்ன இந்த பொட்டேட்டோ, இது இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் லேஸ், இதை நான் வாங்கிக்க முடியாதுன்ட்டான். டன் கணக்கில் பொட்டேட்டோவை உற்பத்தி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த பொட்டேட்டோ விளைய வைக்கிறதுக்கு உனக்கு நான் இவ்வளவு காசு கொடுத்துருக்கேங்கிறான். இந்த கான்ட்ராக்ட போட்டுட்டேன், உன் நிலத்துல அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்ன உன்னை கேட்கவே மாட்டான். அந்த இடத்துல அவன் போர் போடுவான், போர் போட்டு உனக்கு தண்ணி எடுத்து தருவான். போர் போடுறதுக்கு எவ்வளவு செலவோ அதை உன் தலையில கட்டுவான். முதல் நாள்ல ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு செலவையும் வட்டியோட உன் மேல போடுவான். இப்படி 2-3 போக நீ விளைவிச்சேன்னா அந்த நிலம், அந்த நிலம் எவ்வளவு பணமோ அந்த பணத்தை விட அதிகமாக நீ கடன்காரனா மாறிடுவ. உடனே அவன் கூப்பிட்டு சொல்லுவான், நீ கடன் கட்ட முடியாது, இனி உனக்கு கடன் கொடுக்க முடியாது, கடனுக்கு உன் நிலத்தை எழுதி குடுறான்னு கேட்பான். அதனாலதான் ஹரியானா காரணம், பஞ்சாப் காரணம், ராஜஸ்தான்காரனும் மகாராஷ்டிராக்காரன் இன்னைக்கு கிளம்பிட்டான். கிளம்பி எல்லாரும் போய் டெல்லியில் நிற்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் டெல்லிக்கு போகணும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நான் என்ன கேட்குறேன், திமுக காரனை பார்த்து நான் என்ன கேட்குறேன்னா, 60 காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்கிறீங்களடா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க, நீ அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கிறியா, அவமானமா இல்லையா? நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி நாங்கள் அடையாளமாக ஒரு போராட்டம் நடத்தினோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கியா? நாங்கள்லாம் பிச்சைக்கார பயலுவா, கையில் காசு இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் நிற்கிற பயலுவா. ஆனால் 60 காலமாக இந்த நிலத்தை ஆண்ட நீ வெக்கம் இல்லாமல் நீ ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறீங்களையா, இது வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அது என்னென்னா, இங்கே இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நீ போய் ஸ்டில் செஷன் நடத்திட்டு இருக்கிறிய, விவசாய நிலங்களில் குறுக்கும் நெருக்கமாக நடந்தா விவசாயிகளுடைய பிரச்சனை தீந்துருமா? பெருமதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை நான் வந்து கேட்குறேன், குறுக்கு நெருக்கமாக நடக்கிறீங்க, ஒரு 50 ஃபோட்டோகிராஃபர் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான், இதனால் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தீந்து போயிருமா? ஆகவே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஒரு சிறிய தொடக்கம்தான்.